ஆன்லைன் ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கோல். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குரிய கான்செப்ட், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த 40 days முடியறதுக்குள்ள நீங்களும் ஆயத்தப்படுத்தப்பட்டு உங்களால் மற்றவர்களும் ஆயத்தமாக போகிறார்கள். ஆமேன். அப்படியாக தேவன் உங்கள் மூலம் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி. விசுவாசம் அப்படிங்கிறது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். எதன் மேலே விசுவாசம் வைத்தால் நடக்கும்? தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களின் பேரில், தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளின் பேரில் நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு உண்டாகும். விசுவாசம் என்பது கடுகு விதைக்கு ஏன் ஒப்பாகப்பட்டிருக்கிறது என்றால், விதை அந்த சைஸ் மட்டும் இல்லை. உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், விதையில் வந்து ஒரு வளரக்கூடிய பெருகக்கூடிய, அது வந்து ஒரு சாதாரணமான விதையாக இருந்தாலும் அது ஒரு பெரிய மரமாக ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் நிறைந்த ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதாக உங்கள் விசுவாசம் இருக்கிறது, இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு வகையிலே ஒரு சிறு கடுகளவு போல உங்களுடைய விசுவாசம். விசுவாசம் என்பது வந்து 1% கூட டவுட் இல்லாமல் நம்புவதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆனால் நம்மளில் அநேக பேருடைய விசுவாசம் அப்படி இருக்கானா? இல்லை. நல்லா நம்மளுடைய மனதை ஆராய்ந்து நீங்கள் பார்த்தீங்க என்றால், 100% நம்ம ஒரு விஷயத்தை விசுவாசித்தேன்னா அது இமீடியட்டாக நடக்கும். நீங்கள் ஜெபத்தில் எதை விசுவாசமாக கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு அப்படியே உண்டாகும். அப்போ நமக்கு சில விஷயங்கள் தடைப்பட்டதுக்கு காரணம் நம்மளுடைய நம்பிக்கை குறைவு. ஏதோ ஒரு இடத்துலே அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுது. ஏதோ ஒரு நம்ம நினைக்கலாம், ஏதோ கொஞ்சம் தானேங்க, இவ்வளோ ஒரு பால் ஒரு டம்ளர் நிறைய இருந்தாலும் அதில் கொஞ்சோன்னு விஷம் கலந்தாலும் அந்த பால் முழுவதும் வேஸ்ட்டு தான், அது விஷமாக தான் இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய விசுவாசத்தில் கொஞ்சம் அவிசுவாசம் கலந்தாலும் அது வேஸ்ட் ஆகிறது. ஆனால் அந்த விசுவாசத்தை பெருக செய்வதற்காக தான் இந்த மாதிரி பாருங்க வார்த்தைகள். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி பலன் தருகிறார். சோர்ந்து போகாமல் முன்னேற தைரியம் கொடுக்கிறார். ஆமென். ஸோ விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி. இன்றைக்கு நம்ம முதலாம் நாளிலே தேவன் உங்களை எப்படியாக ஆயத்தப்படுத்துகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய கஷ்டமான சப்ஜெக்டெல்லாம் தேவன் இன்றைக்கி சொல்லித்தர போகிறதில்ல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறார். எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்க. நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஃபஸ்ட்டு டே. ஸோ ரொம்ப சீரியஸான கான்செப்டை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். தேவன் அப்படி தான் வெளிப்படுத்துவார் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பி, சந்தோஷமாய் இருங்கள். பிலிப்பியர் 4:4 படிக்கலாம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க, பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ். எல்லாரும் சிரிங்க, ரிஜாய்ஸ். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா அப்படி மூணு மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்படி என்ன வழிகிற மூஞ்சோட எல்லாரும் பார்க்குறவங்களாம் அப்படி பரிதாபப்படும்படி பார்க்குறவங்களாம் அப்படி பெரிய அப்பா பக்திமான இருப்பாங்க போல, அப்படி டெரராக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் நம்ம காமிக்கணும்னு வேதம் சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தேவன் சொல்கிறார், எடுத்தவங்க வாசிங்க, அதை ஒரு பக்கம் பிலிப்பியரை கையில் வச்சுக்கோங்க. இன்னொரு வசனம் மத்தேயு 6:16, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் சொல்றாரு, மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க அப்பா இவ்வளோ பெரிய பக்திமானா இருக்காங்கப்பா, நம்மெல்லாம் பக்கத்துல நிக்க முடியாது அப்படின்லாம் நினைக்கிறதுக்காக நம்ம ஏதோ இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து வேஸ்ட்டு.
ஆ தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய முகத்தை நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தலை சீவி நல்லா ட்ரெஸ் பண்ணி எப்பயும் போல் நீட்டார். ஏன்னா எப்பயும் விட நம்ம பெஸ்ட்டாக இரு. ஏனென்றால் நம்ம மற்றவங்களுடைய பார்வைக்காக எதையும் செய்யலை, தேவன் பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் எதையுமே செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு பலன் கொடுக்கும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே பாருங்கள், மாயக்காரரை போல் முக வாடலாக இராதிங்க, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நம்ம வந்து ஒரு சீரியஸான விஷயந்தான் பண்ணுறோம், ஆனாலும் தேவன் எப்படி சொல்கிறாரு பாருங்கள், சீரியஸ் தான் பட் அதில் வெற்றி நமக்கு தான் கன்ஃபார்மாக தெரியும். அப்படின்னா ஜாலியாகவே நம்ம ப்ளே பண்ணலாமே. ஒரு கேம் இருக்குது, அந்த கேமில் நம்ம தான் கான்ஃபிடெண்ட்டாக வின் பண்ண போகிறோம். தெரிஞ்சு இப்போ நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ தூரம் நம்ம பின்வாங்கி போனாலோ முன்வாங்கி வந்தாலோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்படினாலும் நமக்கு தேவன் வெற்றி கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவன் வெற்றி கொடுக்குற தேவனே ஏன் கூட இருக்கிறாரு, ஏற்கனவே சிலுவையில் எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், அவர் வார்த்தையின்படி நடக்கிற எனக்கு வெற்றி மாத்திரமேன்னு சொல்லி நம்ம எப்படி இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதே போல் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நீங்கள் ஒரு பொழுதும் தோற்று போகக்கூடாது. எந்த விஷயத்திலும் ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் கையின் பிரயாசம் பொருளாதாரம் எந்த விஷயத்திலும் நம்ம தோற்று போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாருங்கள் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். உலகத்தில் எல்லா அப்நார்மல் சுச்சுவேஷன் வந்தாலும் தன் பிள்ளைகள் எதுலையும் தொய்ந்து போகக்கூடாது, தன் பிள்ளைகள் எதிலும் பின்வாங்கி போகக்கூடாது, தோல்வியை தழுவிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஆயத்த பணியில் நம்ம ப்ரிப்பரிங் டைமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம கோஆப்ரேட் பண்றது ரொம்ப விஷயம், முக்கியமான விஷயம். இதுல நம்ம கோட்டை விட்டுட்டு ஆண்டவர் இல்ல நான் கடைசி டைம்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்புறம் நம்ம கோட்டை விட்டுருவோம். சோ அதனால தேவனோடு அவர் போற இடத்துல அப்படி கரெக்டா போய் கொண்டே இருக்கணும் பாருங்க. சோ முகவாடலா இல்லாம ரொம்ப கூலாவே இருங்க அப்படின்னு தேவனே சொல்லிட்டாருன்னா நம்ம அப்படிதான் இருக்கணும், சரிங்களா? பட் சீரியஸாக நம்ம நம்மளுடைய ஸ்பிரிட்டில் இருக்கிறோம், நம்ம மைண்டில் இருக்கிறோம். பட் வெளிப்புறமாக நம்ம அப்படி காமித்து நம்மளை வந்து பெருசாக நம்ம நாலு பேர் நினைக்கிறோங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணலை. தேவன் பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து என் தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கா. பாருங்கள், இந்த மீட்டிங்கை வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கிறோமா? இல்லை, பரலோகத்திலிருந்து நம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரோடே கூட தேவாதி தேவ தூதர்கள் கோடான கோடி ஆத்துமாக்களும் சேர்ந்து இதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். ஆமென். ஆகவே இந்த 10 பேர் 12 பேருங்கிறது நான் அதெல்லாம் நான் பார்க்கல பாருங்க, நான் தேவன் பார்க்கிறார் அதற்காக நான் செய். அதே போல தான் நீங்களும் செய்யணும் பாருங்க. நம்மளுடைய இந்த ஒரு பிரயாசத்தை தேவ வார்த்தையின்படி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அதை தேவன் பார்க்கிறார், அதற்குரிய கனத்தை மகிமையும் தேவன் கொடுப்பார். ஆமேன். ஸோ நம்ம செய்கிற இந்த பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான டாபிக் வரக்கு முன்னாடி, இது உபவாசம் அப்படிங்கிறத பாருங்க. நம்ம பொதுவாக ஒரு சிலர் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டா தேவன் அப்படியே நம்மளை பார்த்து அப்படி இறக்கப்பட்டு, யோ இப்படிலாம் சாப்பிடாமல் கிடைக்கே அப்படி சொல்லி நம்ம என்னென்னாலும் கேட்டாலும் கொடுத்துருவாரு அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால்தான் உங்களுக்கு தேவன் முத கொடுப்பார், அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, நீங்கள் வைத்த பட்டினி போகிறதுனால செய்கிறதுனாலையோ அப்படி மாத்திரலாம் கொடுத்துடலாம்னா நீங்கள் ஒருவேளை தேவையில்லாத காரியங்களை கேட்கலாம், உங்களுக்கே அது நல்லது கெட்டதுன்னு தெரியாத விஷயங்களை கூட நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். அப்போ தேவன் அதையெல்லாம் கொடுத்தா உங்கள் நிலைமை என்ன ஆகுறது? இப்போ தேவன் அப்படி பண்ண மாட்டார் பாருங்கள். நம்ம கூட சில நேரங்கள் குழந்தைகள் பாருங்கள் சின்ன வயசில் இருப்பாங்க, ஆனால் பெரிய விஷயத்தை போய் இப்போயே எனக்கு அது வேணும் கொடு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நோ நோ இப்போல்லாம் அது ஒன்று கிடையாது, நீ பெரிய பிள்ளையான பிறகு தான் உனக்கு நான் தருவேன். அதே போல் பாருங்கள், நம்மளுடைய லைஃப்லேயும் தேவன் ஏற்ற காலம்னு ஒன்று வச்சுருக்கார், மெச்சூரிட்டி. சின்ன வயசில் கொண்டு போய் என் பையன் பிடிச்சி ஒரு 5 வயசு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு போய் நான் பெரிய ஒரு காரை ஓட்டுறதுக்கு கார் கீயை கொடுத்து நான் உனக்கு எம்மட்டுமா நேசிக்கிறேன்ப்பா, அதனால் இந்த கார் கீயை எடுத்துக்கிட்டு நீ வாட்டில் போயிட்டு வா, எதையாவது அமுக்கு அப்படி கார் ஓடும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க முடியுமா? நேராக குழந்தை உட்காந்து நேராக போய் என்ன பண்ணுவான், மோதி ஆக்சிடெண்ட் ஆகி 2 பேரும் போச்சு, காரும் போச்சு அதுவும் போச்சு. அப்போ தேவன் என்ன பண்ணுவார், அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த குழந்தையை அவரே வளர்த்து ஒரு டைம் வந்தோனையும் அதுக்கு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி அதனுடைய அறிவு வந்த பிறகு அப்போ அந்த கார்க்கு அந்த கையில் கொடுத்தா அது அழகாக ஹீரோ மாதிரி ஓட்டிட்டு போகும். இப்படித்தான் பாருங்கள் நம்ம லைஃப்பில் எல்லா வருஷமும் ஏற்ற நேரத்தில் தேவன் செய்கிறான். நமக்கு நினைக்கிறோம், ஆ அவன் வாங்கிட்டானே, ஆ இவன் வாங்கிட்டானே, அங்கே நடந்துருச்சு இங்கே நடந்துருச்சு, வெயிட், ஓகே நான் எது செஞ்சாலும் உனக்கு நல்லதுக்கு தான் செய்வேம்மா, எதுவும் மிஸ் ஆகாது என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே நம்மளுடைய வேலையெல்லாம் என்ன, அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நம்ம அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம தேவனை பார்த்து என் அப்பா நல்லவர், எனக்கு எதுனாலும் நன்மைக்காக தான் செய்வார், நல்லதை செய்வார். நான் என்னுடைய வேலையெல்லாம் என்ன, அவர் சொல்கிறத கேட்டு நான் பேசாமல் கீழ்ப்படிந்து நான் அப்படியே ஒபே பண்ணுறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு செஞ்சுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒன்றும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஸோ அதுக்கு தான் பாருங்கள் இந்த மாதிரி ஆயத்தமான நாட்களெல்லாம் தேவன் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டு, முக்கியமாக நம்ம வரப்போகிற நாட்களில் நிறைய
பிரச்சனைகள், வேர்ல்ட் லெவலில் ப்ராப்ளம்ஸ். இப்போயே ஆல்ரெடி நம்ம ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டுருக்கோம். லாக்டவுனுங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய நியூஸ், நம்ம இந்தியா நம்பர் ஒன் வந்துருச்சான் வேர்ல்ட் லெவலில். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம. இதுக்கெல்லாம் பிறகு நம்ம ஜெபிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்காக தான் பாருங்கள் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை தேவன் நமக்கு கொடுத்து எல்லா ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கும்படி நம்மளை வைத்திருக்கிறார். இன்னும் பெரிய பெரிய மோசமான போர்கள், இந்த மாதிரி கலாமிட்டிஸ்லாம் வரப்போகிறது என்ற தேவன் நமக்கு அவருடைய தீர்க்க தரிசனம் மூலமாக, அவருடைய விசன்ஸ் மூலமாக நம்மளுடைய நிறைய சகோதரிகளுக்கு, ஏன் எனக்கு, ஏன் உங்களுக்கே வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கும்படி இதெல்லாம் கொடுக்கல, இதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கும்படி கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் இந்த மாதிரி நாட்களை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நாட்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதுக்கு தேவன் சொல்யூஷனை வைத்திருக்கிறார். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நம்ம எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். ஸோ விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். இதில் நீங்கள் வல்லவங்களாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி டைம்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பிலிப்பியர் 4:4 அதோட ஃபாஸ்டிங் நான் சொன்னது பாருங்கள், நம்மளுடைய உள்ளே இருக்கிற இந்த இன்னர் மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆவிக்குரிய மனிதன், அவனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இது. சரீரத்தை நம்ம ஒடுக்கிக்கிறது, சிலர்லாம் பாருங்கன்னா அந்த சரீரம் இது வந்து என்ன மாம்சம் இது வந்து பிசாசு பிசாசுன்னு சொல்லி இதுக்கு சோறு போட்டே நம்ம கெடுத்துடுறோன்னு சொல்லி சில நேரம் இதை என்ன பண்ணிடுறாங்க, இதை ஏதோ தப்பான விஷயமா பார்த்துடுறாங்க. இந்த மாம்சம்தான் பாரு அதை பார்க்க, இந்த மாம்சம்தான் இதை பார்க்க வைக்கிறது, அது உங்களை பார்க்க வைக்கிறீங்க. உங்கள் மைண்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைண்டு அது சொல்லுது அங்கே பாரு, அங்கே பாரு. இல்லை இல்லை, அது இன்னொரு உள்ளக்குள்ள ஆவி மனிதன் சொல்கிறான், தேவனை போல உண்டாக்கப்பட்டவன் புது சிருஷ்டியாக இருக்கும்போது சொல்கிறான், நோ திஸ் இஸ் ராங், பக்காதேன்றான். உள்ளே இருக்கிற பழைய பாவ சுவாபம், உள்ளே இருக்கிற அந்த மனது பாருங்கள், அந்த மைண்டில் போய் பிசாசு வேலை செய்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசாசு வேலை செய்யும் இடம் உங்களுடைய மைண்ட். சில நேரங்கள் தேவனுக்கு விரோதமான எண்ணங்களை கொண்டு வருவான். நீயும் தான் பாரு இவ்வளோ தூரம் பண்ணுற செய்கிற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ஏவாளை வஞ்சித்தவன் எவ்வளவோ பாருங்க, இந்த மாதிரி விஷயங்களை வஞ்சித்து தன் பிள்ளைகளை கொண்டு போய் நரகத்திலே சேர்ப்பான் தேவனோட பிள்ளைகளை. அதுதான் அவனுடைய வேலையே. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் பாருங்க. ஸோ நம்ம தேவன் பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுறாரு, நம்மளை அவருடைய வார்த்தையால நிரப்பி அவரை போல மாற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் நிமிர்ந்து நின்று வெற்றி எடுக்கும்படி நம்மளை கைவிட்டுவே இல்லை, நம்மளை விட்டு விலகுவதே இல்லை. ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும், அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். இதில் ரெண்டில் வந்து அவர் செய்ய வேண்டியது அவர் என்றைக்குமே செய்வார், ஆனால் நம்ம கோஆப்ரேஷன் இஸ் வெரி மஸ்ட். நம்ம கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே பாருங்கள், பிசாசு எங்கே விளையாடுறான்னு சொல்லியிருக்கேன், மைண்ட், உங்களுடைய மூளை, உங்களுடைய மனதில் வந்து பேசுவான். இப்படியா தேவன் சொன்னார், இப்படி இல்லை நடந்திருக்கு, இப்படியா இருக்குது காலம், இப்படி இல்லை இருக்குது. ஏவாள்கிட்ட வந்து சொன்னான், என்ன சொன்னான், தேவன் அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், ஒருவேளை சாப்பிட்டுட்டா நீ அவரை போல மாறிடுவியோ என்னமோ. ஆல்ரெடி அவங்க தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி இருந்தாங்க, உண்டாக்கப்பட்டிருக்காங்க. அவன் அப்படியே பாருங்க அந்த உண்மையவே பொய் மாறி திரிப்பான், நமக்கு அப்படியே கொஞ்சம் குழப்படி ஆயிரும், என்னடா இது உண்மை மாதிரியே இருக்கு, பொய் மாதிரி இருக்கு, நம்புற மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரி இருக்குன்னு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுனாலே அங்கே பிசாசு உங்க மைண்ட்ல விளையாட ஆரம்பிச்சுட்டான். நீங்கள் அவனுடைய வார்த்தையை, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தவனையும் பாருங்கள், நீ என்ன சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, உடனே என்ன சொல்லணும், இயேசு நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு விரோதமான எந்த எண்ணங்களுக்கும் என்னுடைய மனதில் இடம் கொடுக்க மாட்டேன். இல்லை ஏவாளை போல அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பழத்தை சாப்பிட வச்ச மாதிரி அவன் காரியத்தை முடிச்சுடுவான். அதுக்கடுத்து நீங்கள் அவனுக்கு அடிமையாயிருவீங்க. எடுத்த உடனேயுமே அவனை ரிஜெக்ட் பண்ணலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குருவி வந்து தலைமையில் பறக்கும். ஆனால் உங்கள் தலைமையிலே கூடு கட்ட வைக்கிறது உங்களோட தப்பு. இப்போ எனக்கு சில நேரங்களில் பிசாஸ் வந்து சில எண்ணங்களை கொண்டு வரானா கொண்டு வருவான், ஊழியக்காரங்களை கொண்டு வராமலாம் இல்லை. விசுவாசிகளையே அசைக்க பார்க்குறான்னா ஊழியக்காரங்களை எவ்வளோ தூரம் அசைக்க பார்ப்பான், ஏன்னா ஊழியக்காரங்கள் மூலமாக தான் விசுவாசிகள் சிறப்படுத்தப்படுறாங்கன்னா இங்கே மோத ஆட்ட பார்ப்பான். ஆனால் நம்ம பாருங்க, அவன் எடுத்தவனே அந்த சந்தேகம், அந்த ஒரு மோசமான எண்ணங்கள், சிந்தனைகள், இந்த மாதிரி அவன் கொண்டு வந்தவனையுமே இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு என்னுடைய லைஃப்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண அந்த நிமிஷம் பாருங்க அவன் போயிடுவான். இவன்கிட்ட நம்ம பாச்சா பழிக்காது, இவட்ட நம்ம பாச்சா பழிக்காது, வேற ஆள் எங்கேயாவது நல்ல ஒரு இழிச்சவாய் இருக்கும் அங்கே போய் நம்ம விட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசிடுவான். அதை விட்டுட்டு கொஞ்சம் இது என்னமோ கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கேன் இவன் சொல்கிறதும்,
ஏதோ கொஞ்சம் சயின்ஸ் பிரகாரமாக இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் சொல்லி உங்கள் அறிவை யூஸ் பண்ணி கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா மொத்தமாக உங்களை ஃப்ளாப்டாப் பண்ணி என்ன பண்ணிடுவான், அவனுக்கு அடிமையாக்கிடுவான். இப்படி தான் நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க. ஸோ நம்மளுடைய சிந்தையில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சிந்தையில் தான் அவன் அட்டாக் பண்ண பார்ப்பான். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதுக்காக தான், நம்மளுடைய உள்ளான மனிதனை வந்து பலப்படுத்துறதுக்கு. நம்ம ஆவிக்குரிய சிந்தனைகளில் நம்ம பலப்படும் பொழுது உள்ளான மனிதன் ஸ்ட்ராங் ஆகிறான். பாருங்கள் பாருங்கள், அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்றது, இந்த சாப்பிடாததெல்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? நம்ம ரொம்ப சாப்பிட்டுட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணோன்னா தூக்கம் வந்துடும். சாப்பிட்றதுக்கு செய்கிறதுக்குன்னு அப்படியே டைம் போயிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு நாலஞ்சு டிஷ் சாப்பிட்ற இடத்துல சிம்பிளாக ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ருவோம், இல்லை சாப்பிடாமையே கூட இருந்துருவோம். ஏன் இதெல்லாம் பண்ணுறோம்? ஏதோ விரதம் இருந்தால் கடவுள் ஏதோ பார்த்து ஐயோ பாவம் பிள்ளை பட்டினி கிடக்குதேன்னு கொடுத்துருவாரா? விரதம் இருக்கிறதால சில நேரங்களில் டாக்டர் சொல்கிறாங்க அப்பப்போ விரதம் இருக்கிறது உடம்புக்கு நல்லது, தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் கம்மியாகுது, உடம்பு வந்து நல்லது அப்படி சில சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது நன்மையும். ஆனால் தேவன் அப்படியே அவங்கள சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படியே பட்டினி போட்டால் தான் கொடுப்பேன்னு சொல்கிறீங்களா? இல்லை பாருங்கள், அப்போ ஏன் செய்கிறோன்னா அந்த டைமை தேவனோடு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக, யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணப்படுகிறது. சிலருக்கெல்லாம் உடம்பு வந்து முடியல, பலவீனமாக இருக்குது, அவங்கள போய் நம்ம இருக்க சொல்ல முடியுமா? இருக்க சொல்ல முடியாது. சிலர் வந்து ப்ரெக்னன்ஸ் லேடிஸாக இருப்பாங்க, கை குழந்தை வச்சுருப்பாங்க, ஃபீடிங் பண்ணுற லேடிஸாக இருப்பாங்க, அப்போ அவங்களெல்லாம் இருக்க முடியாது, இருக்கவும் தேவையில்லை. வயசானவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து இருக்கணுமே, அவங்க சுகத்தை உங்களுக்கு தேவன் கொடுப்பார். ஆனாலும் நீங்கள் உங்களால் முடியுது அப்படின்னா இருக்கலாம், 100% என்னால் முடியும் அப்படின்னா இருக்கலாம், என் உடம்பு ஒத்துழைக்குதுன்னா இருக்கலாம், அதுக்கு தடையே கிடையாது. இருக்க முடியலை அப்படின்னா நீங்கள் இருக்க மயக்கம் போட்டுக்கிட்டு நீங்கள் தேவன் ஆராதிக்க முடியுமா? ஆராதிக்க முடியாது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் தெளிந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உங்கள் மனதை இருந்து உங்கள் உடம்பு இருந்தால் தான் நல்ல சுகத்தில் தான் சித்திரம் வளைய முடியும்னு சொன்ன மாதிரி, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முதல் நம்மளுடைய பர்பஸ் என்ன, நம்ம தேவனோட இன்னும் அதிகம் நெருங்கணும், தேவனுக்குள்ளே இன்னும் அதிகம் வளரணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், மற்றவங்களையும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ இதுதான் பர்பஸ். அதே மாதிரி தேவையில்லாத பலவீனங்கள், என்கிட்ட இருக்கிற இயலாமைகள், சில நேரங்கள் போராமல் வருது, சில நேரம் இச்சைகள் வருது, சில நேரம் கோபம் வருது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த டைமில் நான் இந்த 40 நாள் நான் வந்து தேவனுக்காக இந்த மாதிரி நான் இருக்க போகிறதில்லை, நான் அமைதியாக இருக்க போகிறேன், நான் சைலண்ட்டாக இருக்க போகிறேன், நான் பொறுமையாக இருக்க போகிறேன், தேவனுக்கு எது பிடிக்குமோ இனிமேல் அதுபடி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வளர்க்கும்போது இந்த 40 நாள் கழித்து அது உங்களுடைய லைஃப்பில் வந்து அது அப்படி கலந்துருப்பாருங்க, உங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வயிற பட்டினி போகிறது மட்டும்தான் சிம்பிளாக தயவுசெய்து எடுத்துடாதீங்க, இவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குது. அதுக்காக தான் முதல் நாளே உங்களுக்கு இதை பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம பிலிப்பியர் 4:4 போகலாம். இன்றைக்கி தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வசனம் பிலிப்பியர் 4:4, உங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் அப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும், கர்த்தருக்கு வெளியில் சந்தோஷமாக இருக்க முடியாது. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? முத சந்தோஷமாக இருக்கணும், கவலைப்படாதீங்க. என்ன பண்ணணும்? உங்களுடைய விண்ணப்பங்களை சோஸ்திரத்தை கூட ஜபம் போதே, அந்த ஜபத்தை விட்டு எந்திரிக்கும் பொழுதே, ஆண்டவரே இது நீ செய்துட்டீங்க நன்றி, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க நன்றி, உங்களுடைய வார்த்தையின்படி தான்ப்பா நான் கேட்டிருக்கேன், ஆகவே இது எனக்கு நடக்கும் நன்றின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸோட விசுவாசத்தோடு எழுந்து வரும் பொழுது அங்கே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். ஸோ பாருங்க, ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். சமாதானம் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி தேவன்கிட்ட நான் கேட்டுட்டா எனக்கு தருவார், அவருடைய சித்தத்தின்படி கேட்டிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காம வேறு யாருக்கு கிடைக்கும் சொல்லி சோஸ்திரத்துக்குடைய ஜபத்தினால நீங்கள் வேண்டுதல்னாலும் எழுதியும் பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அந்த நன்றி உணர்வோடு தேவனே கொடுத்துட்டீங்கப்பா, ஒரு விஷயத்தை ஒரு தடவை ப்ரேயர் பண்ணாலே போதும் பாருங்கள், அடிக்கடி ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு ஒன்று ஞாபகம் மறதி கிடையாது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அங்கே எனக்கு நடக்கும், தேவன் எனக்காக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான்னு விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அந்த சமாதானம் பாருங்க நம்மளை என்ன பண்ணுதான், காத்துக்கொள்ளுது. பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள், இன் கிரைஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். கடைசியாக சகோதரரை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாருங்க, சிலருக்கெல்லாம் வந்து இந்த ஃபாஸ்டிங் பீரியட்லலாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு, சரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க,
சில விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. சில கோபம் வருதா, பொறாம வருதா, சில விஷயங்கள்லாம் இன்னும் பலவீனங்கள்லாம் நிறைய இருக்கும், வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம், இந்த மாதிரி கண்களின் இச்சை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த மாதிரி நிறைய தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள்லாம் இருக்குது, நமக்கே தெரியும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டீங்க, ஆனால் என்ன பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி டைம்களில் உங்களை எப்படி நீங்கள் உங்களுடைய இந்த சிந்தை, நான் சொன்ன மாதிரி இந்த மைண்டில் தான் பிசாசு வந்து தேவையில்லாத எண்ணங்களை வந்து போடுறான், சந்தேகங்களை போடுறான், விசுவாசங்களை போடுறான், தேவையில்லாத பயத்தை போடுறான், கவலையை போடுறான், ஐயோ போச்சு அவ்வளோதாங்கிற பயத்தை போடுறான். அப்போ இதெல்லாம் இல்லாதபடி நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு சோஸ்திரங்களோட ஜபத்தை ஏறெடுத்து முடிச்சுட்டு தேவ சமாதானம் வந்த பிறகு மறுபடி இன்னொன்று பண்ணணும் பாருங்கள். முக்கியமாக கடைசியாகன்னு சொல்லி அந்த லெட்டரை முடிக்கிறாங்கன்னா அங்கே முக்கியமான பாயிண்ட் நமக்கு சொல்ல வராங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டை நான் முதலே சொல்கிறேன், ஏன்னா நான் போய் கடைசி 40வது நாளில் நான் இதை சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு சொல்லி ஒரு யூஸும் இல்லை. ஆனால் எதை முதலே செய்யணும் அப்படிங்கிறத முதலே சொல்லணும் இல்லையா. பாருங்கள் சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதுதான் நீங்கள் இந்த 40 நாள் பண்ணணும். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, எதை பண்ணணும்னு தேவன் நமக்கு சொல்கிறார். என்னென்ன பண்ணணுமா, எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா, எல்லோரும் பைபிள் வச்சுருக்கீங்களா, படிங்க. பிலிப்பியர் 4:8 சத்தமாக படிங்க. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதே புரியும், உண்மைன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, ஹானஸ்ட் ட்ரூத், நீதி உள்ளவைகள் எவைகளோ, எது சரி எது ஜஸ்டிஸோ அது, கற்புள்ளவைகள் எவைகளோ, பியூரிட்டி பரிசுத்தமானது, அன்புள்ளவைகள் எவைகளோ, லவ், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, குட் ரிப்போர்ட், எதெல்லாம் உங்களுக்கு செஞ்சால் நல்லது, நற்கீர்த்தி, நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்கள், உங்களை பற்றி கெட்ட ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இல்லை, நல்ல ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி விஷயங்கள், உங்களுக்கு எதெல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள், புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ப்ரைஸ், இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கும். இதெல்லாம் பாருங்க, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இந்த 40 நாள் இவைகளைத்தான் நீங்கள் சிந்திக்கணும். இதற்கு அகெயின்ஸ்டாக தான் பிசாசு கொண்டு வருகிற எல்லா எண்ணங்களும், இதை தவிர வேற எது எண்ணங்கள் கொண்டு வந்தாலும் அது பிசாசிட்ட இருந்து வருகிறது. உண்மை உள்ளவைகளுக்கு ஆப்போசிட் என்ன, பொய். ஒழுக்கமுள்ளவைகளுக்கு ஆப்போசிட் என்ன, ஒழுக்க கேடு. நீதிக்கு ஆப்போசிட் என்ன, அநீதி. கற்புக்கு ஆப்போசிட் என்ன, களங்கம். அன்புக்கு ஆப்போசிட் என்ன, பகை. நற்கீர்த்திக்கு ஆப்போசிட் என்ன, குட் ரிப்போர்ட்டுக்கு பதிலாக பேட் ரிப்போர்ட், கெட்ட ரிப்போர்ட். புண்ணியம், புண்ணியத்துக்கு ஆப்போசிட் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு தெரியும், பாவம். புகழ், கெட்ட பேர் வாங்குறது. புகழ்னா ப்ரைஸ், ஒஸ்டா போகிறது, ஆப்போசிட். இதெல்லாம் அவன் கொடுக்குற ஐடியாஸ். ஸோ இதைகளெல்லாம் சிந்தித்து கொண்டிருங்கள். இதெல்லாம் தேவனுக்கு பிடித்த விஷயங்கள். இதை எல்லாமே சிம்பிளாக நீங்கள் அன்புங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்து எல்லாமே பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உங்களுக்கு செய்ய வந்துடும். நம்ம மற்றவங்களை பற்றி தப்பாக எடுக்க தேவையில்லை, அவங்க நம்மளுக்கு விரோதமாக நினைச்சா கூட நம்ம விரோதமாக நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் தேவன் பார்த்து கொள்வார், எனக்கு ஒன்று என்றால் அவர் செய்வார், அவர் பார்த்து கொள்வார். நம்மளுடைய மனது அப்படியே சாந்தமாக சமாதானத்தில் நிறைந்திருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பயப்படாமல் கலங்காமல் அந்த சமாதானம், பூரண சமாதானம் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பாருங்க, இந்த சமாதானத்தை கொடுக்கவே வந்தேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் முத சந்தோஷமாக இருக்கணும் தேவன் விரும்புகிறார். ஏன், இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆல்ரெடி சமாதானம் வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி தேவையில்லாத பிசாசினுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கலனாலே உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனால் இது சாதாரணமாக நடந்துருமானா, நடக்காது. பாருங்கள், இப்போ தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். உலகத்தில் இருக்கிறவங்கள போய் இதை செய்யுங்கன்னா செஞ்சிட மாட்டாங்க, இது தேவனுடைய பலத்தில் தான் செய்ய முடியும். இது மாதிரி திங்கிங் கூட நமக்கு வரக்கூடாது, தேவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் திங்க் பண்ணணுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆவியானவரோட பலத்தில் தான் செய்ய முடியும். அது அவர் உதவி செய்கிறார். இது எப்படிங்க என்னால் முடியும், சில நேரங்கள் அந்த மாதிரி வருதே, நான் சொன்ன மாதிரி சில தாட்ஸஸ் வந்து நெகட்டிவாக பிசாசு கொண்டு வர்றதுனாலே நம்ம உடனே தப்புன்னு கிடையாது. அதை கொண்டு வர்றதை நீங்கள் அலோ பண்ணும் போது தான் அது தப்பாக மாறுது.
குருவி வந்து தலைக்கு மேலே பறந்து போகிறது எல்லார் மேலே தான் பறந்து போகும். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் சில நேரங்களில் நெகட்டிவாக எதுவுமே வந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேன்னா உண்மையிலே போய் சொல்கிறேன் தான் அர்த்தம். யாராக இருந்தாலுமே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிசாசினுடைய அந்த அந்த பாருங்கள் வானலோக பிரபுகள் அவன் இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆகவே அவன் மோஸ்ட்லி இந்த இடங்களில் ஒரு நெகட்டிவான வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கும் போது சில நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் வர்றது சாதாரணம்தான். ஆனால் அதை நம்ம அலோ பண்ணுறோமா ரிஜெக்ட் பண்ணுறோமாங்கிறது தான் நம்மள்ட கையில் கொடுக்கப்பட்ட சான்ஸ். தேவன் அதுக்கு உதவி செய்கிறார். இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று தேவன் சொல்கிறார். அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதற்குத்தான் ஆவியானவர், இதற்குத்தான் ஊழியகாரங்க, இதற்குத்தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது. ஆமென். ஸோ உங்களுடைய வேலை இந்த 40 நாட்களும் இப்படியான காரியங்களை சிந்தித்து தேவ சமாதானத்தில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம் பலன். ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சோதரம்ப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னோடு சேர்ந்து இந்த நேரத்திலே தாமே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த முதலாம் நாளிலே எங்களை வெற்றிகரமாக முடிக்க வைத்தீங்களே, அதற்காக நன்றி. தொடர்ந்து மீதம் இருக்கிற 39 நாட்களும் ஆண்டவரே வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க நீர் கிருபை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய சத்தத்தின்படி செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே, குறிப்பாக எங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே பரப்பி கொண்டிருக்கிற தேவையில்லாத பிசாசினுடைய அந்தகார சக்திகளின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமாதானத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தையே சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே, ஆமென்.